மந்திரக்கால வர்மம் அப்படின்றது. மந்திரக்கால வர்மம்னா இந்த வர்மங்கள் பாதிக்கப்பட்டவங்க மந்திரம் உச்சரிக்கிறது போல் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி உளறிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது வாய் விட்டு அலறுவாங்க, தனக்கு வந்து ஏதோ ஒரு அமோனிய சக்தி இருக்கிற மாதிரி கூச்சலிடுவாங்க, ஏதோண்டு ஏப்பம் போட்டே இருப்பாங்க சில பேர், ஆணோ பெண்களோ. எனக்கு தனக்கு ஏதோ ஒன்று எனக்கு உள்ள நுழைஞ்சிருக்கு, அதான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க கொஞ்ச நேரம் உணர்ச்சி வசப்பட்டு. இது வந்து சில பேர் வந்து இதுக்கு எண்டாஸ்கோப்பின் ஒரு முறையில் அலோபதி மருத்துவத்தில் போய் பார்ப்பாங்க, குடலில் நிரப்பையில் தான் இருக்கின்ற ஒன்றுமே இல்லைன்னு வரும். அதையும் பார்த்துட்டு ஒரு வந்த ஒரு நபரை பற்றி சொல்கிறேன், திண்டுக்கலை சேர்ந்தவர், ரிட்டையர்டான எஸ்ஐ. அவர் வந்து இந்த மாதிரி எல்லா இடையும் பார்த்துட்டியா, எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு இடத்துல யார் தொட்டாவே எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்குமே, ஏவன்னு வெப்பம் விட்டே இருப்பார், வாயு தொலையோ இதில் எண்டாஸ்கோபி பார்த்தேன் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க, இது தீரவே முடியலை அப்படின்னா. அப்போ எங்கிட்ட வரும்போது இது நரம்புனால உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான், இது வந்து வவுரிலையோ குடல்லையோ இறப்பையிலோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவரை எடுத்து விட்டு ஒரு தேதி கொடுத்து வர சொல்லி அவர் மறுபடியும் ஒரு இடம் தொட்டோன்னா அந்த மாதிரி ஏப்போ வர்றதை விட நல்லா இருக்கார். இது நடந்து பல வருடங்கள் ஆகுது. இது மாதிரி உள்ளவங்க வந்து தன்னைத்தானே மிகைப்படுத்தி கொண்டு ஏதோ தவங்களாம் ஒன்று இருக்குது, பெரிய அமோன சக்தி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் ஒரு தவறான அபிப்பிராயம். ஏவன் பெண்கள் விட நம்ம பார்த்துருப்பாங்க, இல்லை பஸ்ஸில் போய் ஏவன் போவாங்க, சில பேர் சத்தம் போட்டே போவாங்க, என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களே தன்னைத்தானே வந்து மிகைப்படுத்தி கொள்வது. இந்த நரம்பு நோயும் தெரியாமையே பாமர மக்கள் வந்து படித்தவங்க கூட இருக்காங்க அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த மந்திர காலவரத்தை பற்றி சொல்கிறேன்.